Hello children, good morning. In the previous class we saw how to use action verbs in simple present tense. In this class we are going to discuss how to use be verbs in simple present tense. Okay, shall we see? Children, take your book, page number 107. We saw simple present tense for action verbs. Nama idvarekum சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்ஷன் வெர்ப்ஸ்க்கு என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். லெட் அஸ் சீ த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார் பி வெர்ப்ஸ். இப்போ பி வெர்ப்ஸ்க்கு என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். பி வெர்ப்ஸ் ஷோ எ ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னா என்னன்னா, சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா, ப்ளூரலா, ப்ரெசண்டா, பாஸ்டா, இதையெல்லாம் சொல்றது எதோட ஒர்க்னா அந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸோட ஒர்க். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸுக்கு என்னென்ன பி ஃபார்ம் வெர்ப்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஆம், இஸ், ஆர், இது மூணும் தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் வெர்ப்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீயிங், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பீயிங். ஓகேங்களா? சீ ஹியர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஐ. ஐ கூட நம்ம என்ன பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணணும்னா ஆம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி. வி கூட என்ன பி ஃபார்ம் வெர்ப் வரணும்னா ஆர். செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, அது கூட என்ன பி ஃபார்ம் வெர்ப் வரணும்னா ஆர் தான் வரணும். செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மும் யூ தான், அது கூட நம்ம ஆர்ங்கிற பி ஃபார்ம் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து ஹீ, ஷீ, இட். இந்த சிங்குலர் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணணும்னா ஈஸ் யூஸ் பண்ணணும். தேர்ட் பர்சன் ப்ளூரல் வந்து தே. தே கூட என்ன வெர்ப் பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஐ கூட எப்பவுமே ஆம்ங்கிற இந்த ஒரே ஒரு பி ஃபார்ம் வெர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற எந்தையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? வேற எந்த இடத்துலையும் ஆம் வராது. யூ, வி, தே, இது மூணுமே ப்ளூரல் சப்ஜெக்ட். அதனால இந்த மூணு பிளேஸ்லையும் ஆர்ங்கிற பி ஃபார்ம் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? He, she, it. இது மூணும் சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ இந்த மூணு பிளேஸ்லையும் வி ஹவ் டு யூஸ் த பி ஃபார்ம் வெர்ப் இஸ். ஓகே, ஷால் வி கோ டு த எக்ஸசைஸ் நவ். கிவ் த கரெக்ட் வெர்ப் ஃபார்ம் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்சஸ். கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு கரெக்டான வெர்ப் ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஐ கூட எப்பவுமே ஆம் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஆம் ஏ டாக்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வி. வி ப்ளூரல் ஃபார்ம், ஸோ வி ஹவ் டு யூஸ் த ப்ளூரல் பி ஃபார்ம் வெர்ப் ஆர் ஹியர். வி ஆர் போலீஸ். யூ ஆல்சோ கம்ஸ் இன் சிங்குலர் ஃபார்ம் அஸ் வெல் அஸ் ப்ளூரல் ஃபார்ம், ஸோ வி ஹவ் டு யூஸ் த ப்ளூரல் பி ஃபார்ம் வெர்ப் ஆர் ஹியர். யூ ஆர் அன் என்ஜினியர். ஹீ இஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ வி ஹவ் டு யூஸ் த பி ஃபார்ம் வெர்ப் இஸ் ஹியர். ஹீ இஸ் ஏ கார்பெண்டர். இட், it is a singular subject, so we have to use the singular be form verb is here. It is a car. They is a plural subject, so we have to use the plural be form verb. They are football players. She is a singular subject, so we have to use the singular be form verb is here. She is a driver. Children, take your book, take page number 112. அன்பு அண்ட் த ஃபிஷ். இந்த ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோன்னா, அன்புங்கிற ஒரு பாய் வந்து ஃபிஷ் கேட்ச் பண்ண போகிறாங்க. அதை தான் இந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாங்களா? அன்பு வாஸ் டேலண்டட் இன் கேட்சிங் ஃபிஷ். அன்புங்கிற பாய் வந்து ரொம்ப திறமையாக இருந்தாங்க எதில், ஃபிஷ் கேட்ச் பண்ணுறதுல. ஹீ ஆல்வேஸ் வென்ட் டு கேட்ச் ஃபிஷ் வித் மதன். அவங்க எப்போவுமே யார் கூட ஃபிஷ் கேட்ச் பண்ண போவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு மதன் கூட சேர்ந்து போவாங்க. They usually used dhoti as a net to catch the fish. அவங்க எப்போவுமே ஃபிஷ் கேட்ச் பண்ணுறதுக்கு நெட் வலையாக எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, டோத்தி இருக்குங்களா, வேட்டி, அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அன்பு ஆல்சோ மேட் ஃபிஷிங் ராட்ஸ் யூஸிங் ஸ்டிக்ஸ் அண்ட் தான்ஸ் அட் ஹோம். அன்பு என்ன செய்வாங்கன்னா, ஃபிஷிங் ராட்ஸ், மீன் பிடிக்கிற தூண்டில் இருக்கு இல்லைங்களா, அதை செய்கிறதுக்கு எதை எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்டிக்கு, குச்சி, தான்ஸ், முள், இதையெல்லாம் வச்சு அவங்களே என்ன ரெடி பண்ணுவாங்கன்னா, ஃபிஷிங் ராட் ரெடி பண்ணுவாங்க. தென்
they shared the fish equally. அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அதை ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. அன்லைக் தயர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு அண்டு மதன் வேர் ஆல்வேஸ் கேர்ஃபுல் வைல் ஃபிஷிங். அன்லைக் தயர் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் அன்புவும் மதனும் எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபிஷ் கேட்ச் பண்ண போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தே நெவர் வெண்ட் டீப் இன்டு த பாண்ட் ஆர் ரிவர். அவங்க குளத்தில் பாண்ட்லேயோ ரிவர் ஆறுலேயோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ரொம்ப டீப் ஆழத்துக்கு போக மாட்டாங்க. எவ்ரி சண்டே தே வுட் கோ இன் சர்ச் ஆஃப் ஏர்த்வோம்ஸ் டு யூஸ் தெம் அஸ் பெயிட். இப்போ மீன் பிடிக்கணும்னா அந்த தூண்டில் நம்ம என்ன போடணும், ஒரு ஏர்த்வோமோ ஏதோ ஒரு புழுவையோ போட்டால் தான் அதை சாப்பிட்றதுக்காக என்ன வரும், மீன் வரும், அந்த தூண்டில் சிக்கிக்கும். மீன் வந்து தூண்டில் மாட்டுறதுக்காக அந்த தூண்டிலோட எட்ஜில் என்ன போடுவாங்க, ஒரு புழுவோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த புழுவுக்கு பேர் தான் என்னதுன்னா பெயிட். ஓகேங்களா, அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்த்வோம்ஸை தேடுறதுக்காக போவாங்க. எல்லா சண்டேவும் அவங்க எதை தேட போவாங்கன்னா ஏர்த்வோம்ஸ் தேட போவாங்க. ஓகேங்களா, தே என்ஜாய்டு சர்ச்சிங் ஃபார் ஏர்த்வோம்ஸ். அந்த ஏர்த்வோம்ஸை தேடி போகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை என்ஜாய் பண்ணி செய்வாங்க. Once the bait was ready, they would go fishing. அப்படின்னா என்னது, அந்த பெயிட் ஏர்த்துவோமோ அந்த தூண்டில் போடுறதுக்கு அந்த ஃபுட்டு கிடச்சிருச்சுன்னா அவங்க எங்கே போவாங்கன்னா ஃபிஷ் கேட்ச் பண்ண போயிடுவாங்க. ஓகேங்களா, ஆன் சண்டே அன்பு வாஸ் நாட் ஹாப்பி. ஒரு நாள் சண்டே அன்னைக்கு அன்பு எப்படி இல்லை, ஹாப்பியாக இல்லை. தே வேர் ஏபிள் டு கேட்ச் ஒன்லி 3 ஃபிஷ். அவங்களால அன்னைக்கு எத்தனை ஃபிஷ் மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சதுன்னா 3 ஃபிஷ் மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சுது. த ஃபிஷ் வேர் வெரி ஸ்மால் டு குக். அந்த ஃபிஷ்ஷும் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதை வச்சு என்ன பண்ண முடியாது, சமைக்கவே முடியாத அளவுக்கு சின்னதாக இருந்துச்சு. ஸோ தே டிசைடட் டு க்ரோ த ஃபிஷ் அட் ஹோம். அதனால அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அதை நம்ம என்ன பண்ணலாம், வீட்டிலேயே வளர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அன்பு filled the jar with water and let the 3 fish into it. அன்பு என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு போனோடனே ஒரு ஜார் எடுத்து அந்த ஜார் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணாங்க. அதில் அந்த பிடிச்சாங்க இல்லைங்களா அந்த 3 ஃபிஷ், அதையும் எதில் விட்டுட்டாங்க, அந்த ஜார் ஃபுல்லரை விட்டுட்டாங்க. த ஃபிஷ் எக்ஸப்டட் அண்ட் ஸ்வாம் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். எக்ஸர்டட்னா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, அண்ட் ஸ்வாம் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், ரொம்ப வேறு வேறு டைரக்ஷன்ஸ்லாம் அது என்ன பண்ணுச்சுன்னா நீந்துறதுக்கு ட்ரை பண்ணுச்சு, நீந்துச்சு. ஓகேங்களா, அன்பு தாட் த ஃபிஷ் வாஸ் ஹங்கரி அண்ட் ட்ராப்டு ஏர்த்வோம்ஸ் இன் டு த ஜார். அவங்க என்ன அன்பு என்ன நினச்சிக்கிட்டாங்க, இதையெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில மண்புழு ஏர்த்வோம்ஸ் எல்லாம் தூக்கி அந்த ஜாருக்குள்ளார போட்டுறாங்க. பட் To his surprise, the fish did not eat. அப்போ அவனை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஃபிஷ் வந்து எந்த மண்புழுவே என்ன பண்ணல, சாப்பிடல. He saw their eyes and could feel their fear. அவன் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அந்த ஃபிஷ்ஷோட ஐஸ் வந்து என்ன பண்ணுது, ஒரு பயத்தை உணர்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சுது. Next morning, he went straight to the fish jar from his bed. அவன் அடுத்த நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே எங்கே போகிறான், நேராக அந்த ஃபிஷ் ஜாருக்கு தான் போகிறான். ஹி சா ஒன்லி 2 ஃபிஷ் இன் த ஜார். அவன் பார்க்கும்போது அந்த ஜாரில் எத்தனை ஃபிஷ் தான் இருக்குன்னா 2 ஃபிஷ் தான் இருக்கு. ஹி சர்ச்சு ஃபார் த ஃபிஷ் எவ்ரிவேர். இன்னொரு ஃபிஷ் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா பக்கமும் தேடுறான். தென் ஹி சா ஒன் ஃபிஷ் ஆன் த ஃப்ளோர். அதில் அந்த 3 ஃபிஷ்ல ஒரு ஃபிஷ் மட்டும் எங்கே இருக்கு, ஃப்ளோர் தரையில் இருக்கு. அன்பு வாஸ் வெரி சேட் அண்ட் ஹிஸ் ஃபாதர் கன்சோல்டு ஹிம். அவன் எப்படி ஆயிட்டான், அந்த ஃபிஷ் தரையில் விழுந்து இறந்து போனதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப சோகமாயிட்டான். அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, கன்சோல்டு ஹிம்னா ஆறுதல் சொன்னாங்க. சீ த பிக்சர், ஒன்லி 2 ஃபிஷ் ஆர் இன் த டேங்க். ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ இஸ் கன்சோலிங் ஹிம். ஓகே, இன் த ஈவினிங் ஹிஸ் ஃபாதர் காட் எ நியூ ஃபிஷ் டேங்க். அன்னைக்கு சாயந்தரம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, பையன் சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வாங்கி தராங்க, ஒரு புது ஃபிஷ் டேங்க் வாங்கி தராங்க. அன்பு
changed the fish to the new tank. அன்பு என்ன பண்ணாங்கன்னா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த புது ஃபிஷ் டேங்க்குக்கு ரிமைனிங் ஃபிஷ்ஷை மாத்துறாங்க. The next day, Anbu rushed back from school to the tank. அன்னைக்கு சாயந்தரம் அவங்க ஸ்கூல்லேருந்து அன்பு வீட்டுக்கு வந்தோடனே வேகமாக எங்கே போகிறாங்க, ஃபிஷ் டேங்க்குக்கு போய் பார்க்குறாங்க. He saw that one more fish was dead and floating on the top. அவங்க வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, இன்னொரு ஃபிஷ்ஷு இறந்து போய் மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்குன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, மிதந்துட்டுருக்கு, மேலே மிதந்துட்டுருக்கு. He started crying. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. His father said, These fish live in the river and lake. இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் எங்கே மட்டும்தான் வாழும், ரிவரில், ஆறில், லேக், ஏரியில், இது மாதிரி பிளேஸில் மட்டும்தான் அந்த ஃபிஷ்னால என்ன பண்ண முடியும், வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேச்சர் இஸ் தயர் ஹோம், இயற்கை தான் அவங்களோட வீடு. இட் இஸ் பெஸ்ட் டு லெட் தெம் பி ஃப்ரீ, இதுக்கு நீ என்ன பண்ணலான்னா அது ஃப்ரீயாக அதோட போக்குள்ளே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுறாங்க. He saw the last fish swimming alone and he felt bad. அவ என்ன நினைச்சா, அவ கடைசி என்ன பார்க்கறானா, ஒரே ஒரு ஃபிஷ், 3 ஃபிஷ்ல 2 ஃபிஷ் ஆல்ரெடி இறந்து போயிடுச்சு, இன்னும் ஒரு ஃபிஷ் மட்டும் தனியா நீந்திட்டு இருக்கறத அவ பார்க்கறான். He felt bad என்னது, அவ ரொம்ப மோசமா ஃபீல் பண்றான். He took the fish to the same pond and set it free. அவன் எந்த பாண்டு எந்த குளத்தில் அவன் அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்தானோ அதே சேம் குளத்துக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகிறான். அண்ட் செட் இட் ஃப்ரீனானது, அதை ஃப்ரீயாக விட்டுறான். சீ த பிக்சர், அன்பு என்ன பண்ணுறாங்க, ஃபிஷ்ஷை கொண்டு போய் குளத்தில் விட்டுட்டு வரான். ஓகேங்களா. ஃப்ரம் தென் ஆன் அன்பு அண்ட் மதன் பாட் எ பாக்கெட் ஆஃப் பஃப்டு ரைஸ் அண்ட் ஃபெட் த ஃபிஷ். அப்போருந்து என்ன பண்ணுறாங்க, அன்பு மதன் ரெண்டு பேரும் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பஃப்டு ரைஸ்னால் என்னது, பொறி இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி யாருக்கு, ஃபெட்னா என்னது, ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. ஃபீடிங் ஃபிஷ் வாஸ் தயர் நியூ ஹாபி. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களோட ஹாபி என்னவாக இருந்துச்சு, ஃபிஷ் பிடிக்கிறது அவங்களோட ஹாபியாக இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது நியூ ஹாபியாக மாறிடுச்சு. ஓகேங்களா சில்ட்ரன், டேக் யுவர் புக், டேக் பேஜ் நம்பர் 104. ட்ரெஷர் ட்ரோ போயம் இஸ் யுவர் மெமரி போயம். யூ ஹவ் டு மெமரைஸ் 1 to 6 லைன்ஸ் இன் திஸ் போயம் அண்ட் ரைட் ஹோம் டெஸ்ட் ஆல்சோ. ஓகே சில்ட்ரன், டூ இட் யுவர் செல்ஃப் லெசன்ஸ், டிக்டேஷன் வேர்ட்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் அண்ட் treasure trove poems question answer. You have to write home test. Write the home test in your home test note. Take a photo and send it to your class teacher. Okay. Thank you, cuties. Bye. We will meet in the next class.